கோவை சிறுவாணி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் அடைமழை பெய்து வருவதால் ஒரே நாளில் 4 அடி அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 35.35 அடியாக உயர்ந்துள்ளதால் கோவை மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிறுவாணி அணை அடிவார பகுதிகளில் 95 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்த நிலையில் ஒரே நாளில் 4 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கூடுதல் விவரங்கள் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது சிறுவாணி அணை. இந்த சிறுவாணி அணையை பொறுத்தவரையில் கோவை மாவட்ட மக்களின் மிக முக்கியமான குடிநீர் ஆதாரங்களாக ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 வார்டுகள் மட்டுமின்றி கோவை தெற்கு பகுதிக்கு உட்பட்ட கோவை கிழக்கு பகுதிக்கு மேற்கு பகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தண்ணீர் குடிநீர் ஆதாரமாக இந்த சிறுவாணி அணை விளங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் சிறுவாணி அணையை அணைக்கட்டு பகுதியில் தொடர்ந்து மழை பொழிந்து வருவதால் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்திருக்கிறது. நேற்று காலை நிலவரப்படி 31.45 அடியாக இருந்த நிலையில் இன்றைய தினம் காலை நிலவரப்படி 4 அடி உயர்ந்து 35.3 அடியாக உயர்ந்திருக்கிறது. சிறுவாணி அடிவார பகுதியில் 95 மில்லிமீட்டர் மழை பொழிவும் அதே போன்று அணைக்கட்டு பகுதியில் 135 மில்லிமீட்டர் மழை பொழிவும் பொழிந்திருக்கின்றன. இது நேற்று காலை 8 மணி நிலவரப்படி ஒப்பிடும் பொழுது இது பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அணையினுடைய நீர்மட்டம் என்பது 4 அடி ஒரே நாளில் உயர்ந்திருக்கக்கூடிய சூழலில் தண்ணீர் பஞ்சம் என்பது இன்னும் சில காலத்துக்கு இருக்காது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். வரையறுக்கப்பட்ட கொள்ளளவு என்பது 45 அடியாக இருக்கிறது. இந்த 45 அடி ஏற்றுவதற்கு இன்னும் 10 அடியே எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை தொடரும் பட்சத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் அணையினுடைய நீர்மட்டம் என்பது வரையறுக்கப்பட்ட முழு கொள்ளளவை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுவாணி அணையினுடைய நீர்மட்டம் உயர்வு என்பது கோவை மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.